இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டை குழஞ்சி கிரேவி பண்ணலாம் வாங்க. கொட்டம் கொத்தமல்லி நல்லா பவுடர் பண்ணுங்கண்ணே, தள்ளி தள்ளி தரேன். ஆ சரி ஐயா. ரொம்ப மாவாட்டு பண்ணணுமா? ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற. சரி சரி. எங்கேயா அறைய பர மாட்டேங்க. நல்லா இழுத்தாரேன், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு வெறுக்கு வெறுக்கு இழுத்து இழுத்து இழுத்தாரேன். நீ என்னதான் இருந்தால் நீ இறக்கிற மாதிரி வழியாய. பட்டை ரெண்டு துண்டு, ஏலக்காய் மூணு, கிராம்பு மூணு, கொஞ்சம் பாவனை பட்டு பட்டை ஒரு கொட்டு கொட்டு. ஆ அப்படி ஒரு துண்டு இஞ்சி, 20 மல்லி பூண்டு, இதை மீனுக்கு எடுத்துக்காயே, அதை கொட்டு. முல்லை முல்லை என்ன 4 கூட ஊற்றுறேன். ஒரு கூணு கடுவு, இந்த வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் 4, உரிய வச்சு கருப்பிலாம் தலை, கொத்தகராம இலக்காய் பொடியா அரைச்சி வச்சு கொத்தமல்லி 2 கூணு, அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு 1/2 கூணு, மஞ்சள் 1, தக்காளி பழம் 1/4, உப்பு 3, மிளகாய் பொடி பண்ணிக்கலாம். ஆ சரி ஐயா. பழமிளகாய், மிளகாய் கொஞ்சம் 2 சீட்டு தண்ணி விட்டுறேன், புதினா 1 கப்பு, கொத்தமல்லி தர 1 கப்பு, நல்லா வதக்கணும். அரிசி வச்சு வரமலாய், சரி அரைஞ்சிருச்சு, அரைஞ்சி வச்சு மொட்டை காய்ச்சி முட்டைக்காசி போகிறவங்க தண்ணி தீக்கலாம். வெந்து பார்த்தா பார்க்குறேன், வெந்து போச்சு. ஆ வெந்து போச்சு, சும்மா இறக்கலாம். கொத்தமல்லி தழைய கொஞ்சம் மேலே தூவி விட்டு இறக்கலாம். முட்டை கோசி கிரேவி ரெடி, வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இதான் நான் சாப்பிட்றேன். நல்ல வாசனையாக கம கமனு மணக்குது, நல்ல காரம் தூரமாக சூப்பராக இருக்குது.
நீ சாப்பிடு.